இப்போ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கறோம், மும்பை இந்தியன்ஸ் டீம்ல யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறோம். வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்.
நல்லா பண்ணா ஓகே நல்லா பண்ணினா குடுத்தம் பண்ணி விளையாடலப்பா அப்படினு சொல்லவே இல்லல கண்டிப்பா சூர்யா கண்டிப்பா இருக்காருங்க சான்ஸ் இருக்கு அவருக்கு இஷான் எப்படி தெரியல கண்டிப்பா குடுத்த நல்லா நல்ல கிட்ட லெஃப்ட் ஹேண்டர் வேற நடுல வராரு பாத்தீங்களா கண்டிப்பா ஒரு நல்ல சான்ஸ் கண்டிப்பா அதே மாதிரி கார்த்திக் பாண்டே இவர் பத்தி நாம என்ன சொல்லணும் அப்படினா மும்பையில வர பாரங்கதா ஜனோ 20 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒரு இவரே இல்ல குமார் அந்த சேட்டா சொல்றோம் 20 லட்சம் ரூபாய் கிட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படியே வச்சிருக்காங்க ஆனா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு திறமசாலி அதாவது எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் ரெண்டு பேர் உருவாக்கி அதெல்லாம் மும்பை நம்ம பாராட்டி ஆகணும் ரொம்ப அவங்களுக்கு ஊக்க இது பண்ணி ஆகணும் ஏன்னா ரெண்டு பிளேயர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா மும்பைக்கு ஒரு கண்டிப்பா ஒரு இது பண்ணி வாழ்த்து சொல்லி கங்கரஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா பாண்டிய அன்னை கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டுருந்தாரு எப்பவுமே உங்க கனவை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசுல அப்படி ரொம்ப ஏழா இருக்கலாம் அந்த போட்டோ போட்டு போட்டிருந்தாரு அது மாதிரிதான் உண்மை எப்பவுமே விட்டுறாதீங்க டக்குன்னு வாழ்க்கை மாறுங்கிற மாதிரி சூப்பரான பிளேயர் சமையான ஒரு அத்லெட்டுங்க எல்லாத்தையும் அவர் அதே மாதிரி குணால் பாண்டியா அவங்களுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய பிளேயர் அதாவது பாண்டியா ஓரளவுக்கு ஏகப்பட்ட மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட மேட்ச் முன்னாடி பக்கத்துல கொண்டு போய் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படிப்பட்ட சௌரத் துபாரி இப்ப வந்து இந்திய டீம்ல இடம் பிடிச்சாரு தோனி இருக்கும்போது இடம் பிடிச்சாரு ஆனா அவருக்கு சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு சில மேட்ச் இறக்கினா பண்ணாரு வரது ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாலும் இப்ப உடம்பு ரொம்ப வெயிட் போட்டு ஃபிட்னஸ் போயிட்டு ஆனா பிளே இருக்கு பட் இதான் ஃபிட்னஸ் போயிடுச்சு அது இருந்தாலும் ஓகே அதை பத்தி இப்போ சௌரத் திவாரி அந்த மாதிரி தாங்க மொதல் அவங்க வச்சிருந்தாங்க இடையில விட்டாங்க விடும்போது தான் ரொம்ப மோசமா போயிட்டாருங்கிற மாதிரி போயிருச்சு அப்புறம் பெருசா அவர் எந்த மேட்சும் விளையாடல இப்ப மறுபடியும் அந்த டீம் எடுத்துக்காங்க போன சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் இருந்தாலும் அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா ஒரு அஞ்சாறு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க இந்த அளவு வச்சுக்கலாம் பாப்போம் அடுத்து அப்புறம் பூம் பூம் பூம்ரா வேண்டாம் அவ்வளவு பூம்ரா பேர் சொல்லாலே போதும் அவரை பத்தி பேசிட்டோம்னாலே என்ன பத்தி பேசலாம் கிரீடாரி அப்படின்ற மாதிரி அவரை பத்தி வேண்டாம் பேச வேண்டாம் அவர் பேசுற மாதிரி இப்ப விட்டுருக்கேன் ட்ரெயின் போல் போனாடி பாத்துருப்போம் இவர் வந்து ரெண்டு கிட்ட எடுப்பாரு ட்ரெயின் போல் ரெண்டு கிட்ட எடுப்பாரு இவங்க ஒரு பேட்டிங் சாதம் வந்த மைதானத்துல இவங்கிட்ட கொஞ்சம் போன இதுல இந்த மாதிரி அபுதாபி அதாவது துபாயில கொஞ்சம் நிறைய ஒரு இது பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு எல்லா மேட்சஸுமே அவங்க இந்தியா அவங்க வின் பண்றது மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றது நிறைய தன்னோட இருந்து நிறைய சிரத்தை கொண்டு போய் நிறைய வின் பண்ணி மேட்ச் கொடுத்துருக்காங்க நல்லா போடுவாங்க அப்படியே ஆனா பைனல்ல மட்டும் போன தடவை ஒரு லாட வைக்கல இருந்தாலும் வரணும் போனாலும் ரொம்ப பிரஷர் எல்லாம் போட்டார் பட் இந்த அளவு பாத்தீங்கன்னா சாவலாவை வச்சிருக்காங்க ஒரு செக் வைக்கிற மாதிரி நல்லா பண்ணலாம் சாவலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி செக் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க பாப்போம் கண்டிப்பா இன்னும் அப்புறம் ஜெயந்த் யாதவ் ஆதித்யா தாரே இவங்க பிக்கப் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்புறம் அன்புல் ராய் அப்புறம் அவர் பேர் தாங்க அன்மோல் பிரீத் சிங் அந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர் இருக்காங்க அப்புறம் தவால் குல்கர்னி அவர் பேர் இருப்பாங்க அப்போ ஒரு பேக்கப் இருப்பாங்க நல்ல பவுலர் தான் ரொம்ப நாள் வந்துட்டு இருக்காரு ஓகே அப்புறம் மோனிஸ் கான் மோசின் கான் ஒரு பேட்டர் நினைக்கிறேன் அவர் அவரே வச்சிருக்காங்க இதுதாங்க இதுதான் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஆல்ரெடி இருக்க டீம் தான் சும்மா இடத்துக்கு வந்தாங்க ஃபார்மாலிக்கு வந்தாங்க எடுக்கணும் அப்படின்றத ஒரு கட்டாயத்துக்கு வந்தாங்க சும்மா நாலஞ்சு பேர் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு போனாங்க அப்படி டூர் வந்து போன மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் பத்தி நம்ம பேசுறது மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருக்காங்க பட் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத நாம பார்க்கணும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஓகே ஏதாவது சொல்லி நம்ம திட்டிகிட்ட கமெண்ட் பண்ணுங்க அதாவது நாகரிகமா திட்டுங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி உள்ள இருந்த பேர் நான் ஜெய்குரு அவங்க பாலாஜி பாய்